தமிழகத்தில் இவ்வாறு நிலை இருக்க பல்வேறு இடங்களிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் புதுச்சேரியில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் புத்தாண்டை கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் 2021 ஆண்டை வரவேற்க மக்கள் தயாராக இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ரஹ்மான், என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது? தமிழகத்தில் ரொம்ப கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. எங்கே அங்கங்க காவலர்கள் நிற்கிறார்கள், எங்கேயும் வெளியே செல்லக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியில் நிலவரம் என்ன? கண்டிப்பாக வேதவள்ளி, அதாவது சர்வதேச நகரமான புதுச்சேரியில் சுற்றுலாவினர்கள் வெகுவாக கவரக்கூடிய ஒரு பகுதியாகும். இந்த புத்தாண்டை இந்த கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடி வந்த நிலையிலே இன்று இந்த புத்தாண்டு கொண்டாடப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே புதுச்சேரி அரசு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி அளித்தது. இருந்த போதிலும் பல்வேறு கடுமையான கட்டுப்பாடுகளுக்கிடையே இந்த புத்தாண்டு என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி அரசை பொறுத்தவரை காவல்துறையானது புதுச்சேரி நகர் முழுவதும் போக்குவரத்து என்பது தொடர்ந்து மாற்றப்பட்டுகின்றன. நாம் நிற்கக்கூடிய இந்த கடற்கரையில் இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு முற்றிலுமாக போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டது. அங்கிருந்து பொதுமக்கள் நடந்து வருவதற்கே மிகுந்த தாமதமானது. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு மேலே தான் கடற்கரைக்கு வந்திருக்கின்றார்கள். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காந்தி சதுக்கம் என்ற பகுதியிலே தற்போது 1000 கணக்கான மக்கள் குடும்பி இருக்கிறார்கள். இந்த பகுதி 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையை அதாவது பாக்ஸ் பாக்ஸாக பிரிக்கப்பட்டு 10 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். இதில் 600க்கும் மேற்பட்டோர் மட்டுமே அந்த பகுதியில் அனுமதிக்கின்றார்கள். சமூக இடைவெளியை கடைபிடித்து அவர்கள் இந்த புத்தாண்டை பாதுகாப்போடு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அவ்வாறு பிரித்திருக்கிறார்கள். இந்த புத்தாண்டை தற்போது கொண்டாடுவதற்கு தயாராக தற்போது இந்த மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களிலே இந்த புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது. வரக்கூடிய இந்த புத்தாண்டு அனைத்தும் நன்மை பயக்கும் என்பதிலே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 2020 கொரோனா பேரிடர்களில் கடும் துயரத்துக்காலானோம். அதைத் தொடர்ந்து வந்த 2 புயல்கள் இவ்வாறு பல்வேறு பேரிடர்களால் புதுச்சேரி மக்கள் துன்பப்பட்டார்கள். அனைவரும் அதாவது வேதனைப்பட்டார்கள். இந்த நிலையிலே வரக்கூடிய புத்தாண்டானது அனைத்து நன்மையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவாறு ஒரு பக்கம் தேவாலயங்களில் பிரார்த்தனை நடைபெற்று வருகின்றது. ஒரு பக்கம் இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக புதுச்சேரி இந்த கடற்கரையிலே 1000கணக்கான மக்கள் கும்மி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். மக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்று காவல்துறையை தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள். கூட்டமாக நிற்கக்கூடாது, தொடர்ந்து அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இந்த கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை அனைவரும் பின்பற்றப்பட வேண்டும் என்று காவல்துறையினர் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றார்கள். இருந்த போதிலும் அதாவது நேரம் போக போக மக்களுடைய ஆர்வம் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் தற்போது எல்லோரும் ஒரே பகுதியிலே குழுமி இருக்கின்ற காட்சியை காண முடிகின்றது. அது இருந்த போதிலும் இந்த கடற்கரையிலே தலைமைச் செயலகம் மற்றும் காந்தி சதுக்கம் மற்றும் ஐஜி அலுவலகம் முன்புறம் உள்ள பகுதியிலே தற்போது மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அதாவது கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக தடுப்பு கட்டைகளை அனுப்பி கடற்கரை ஓரமே அவர்கள் செல்வார்கள். ஆகவே கடல் ஆலை சீற்றமாக இருக்கின்றது. ஆகவே அந்த பகுதிக்கு செல்லாமல் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றார்கள். புதுச்சேரி நகர் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. 10 மணிக்கு மேலே அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் தமிழகத்தில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அங்கு தடை விதிக்கிற நிலையிலே ஏராளமானோர் அங்கிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னையிலிருந்து ஏராளமானோர் வந்தார்கள். அவர்களை பகுதி பகுதியாக அங்கே நிறுத்தப்பட்டார்கள். ஆர்வம் அதிகரித்த காரணமாக ஒரு குறைந்த அளவுக்கு சுற்றுலாவினர்கள் மற்றும் இளைஞர்களை அனுமதித்தார்கள். கூட்டம் இந்த பகுதியிலே கட்டுக்கடங்காமல் சென்ற போதிலே ஒரு சில இடங்களிலே போலீசார் விரட்டியடிப்பு சம்பவம் நடைபெற்றது. இருந்த போதிலும் பொதுமக்களுக்கு சுற்றுலாவினருக்கு எந்தவித தொல்லையும் கொடுக்கக்கூடாது என்று புதுச்சேரி அரசு உத்தரவிட்டிருந்திருக்கின்றது. ஆகவே பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதே நேரம் இந்த பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். ஏனென்றால் கொரோனா காலத்திலிருந்து நாம் தப்பித்து வந்திருக்கின்றோம். புதுச்சேரியை பொறுத்தவரை 98% இந்த கொரோனா பாதிப்பு மீண்டு வந்திருக்கின்றது. ஆகவே வரக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது புதுச்சேரி மக்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு அதாவது ஒரு ஆரோக்கியமான நல்ல இதை கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த புத்தாண்டு அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இதுக்கு இந்த புத்தாண்டுக்கு புதுச்சேரி அரசு அனுமதி ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சமூக சமூக விலகல் மற்றும் முகக்கவசம் அணிவது உள்ளிட்டவற்றை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிட்டு வருகின்றது. அதாவது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாயில் என்பது ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதரன் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்.
இந்த பகுதியிலே ஏற்கனவே வரக்கூடியவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். தற்போது அந்த இடம் மூடப்பட்டது, முற்றிலுமாக மூடப்பட்டது. யாரும் அங்கிருந்து தற்போது கடற்கரைக்கு வர முடியாது. இனிமேல் அந்த அளவுக்கு அந்த பகுதி மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அனைத்து வாயில்களும் இதே போன்று 13 வாயில்கள் புதுச்சேரி கடற்கரைக்கு உள்ளே வரக்கூடிய வாயில்கள் இருக்கின்றன. அனைத்து வாயில்களும் மூடப்பட்டது. ஏற்கனவே வரக்கூடிய அனைவருக்கும் அங்கே அதாவது மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்டது, உடல் வெப்பம் பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு அதாவது ஆன்டிஜென் கிட் என்று சொல்லக்கூடிய உடனடியாக பரிசோதனை செய்ய, ஏனென்றால் அவர்களுடைய உடலிலே வெப்ப மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யக்கூடிய ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து மக்கள் தற்போது தயாராகி வருகின்றார்கள். அதாவது இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் பொதுமக்களை விட வெளியூர் ஏற்கனவே பார்த்தோம் பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கின்றார்கள். மேலும் வட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமோடு வந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் சுற்றுலாவினருடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது புதுச்சேரி அரசுடைய கடமையாக இருக்கின்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதனால் இங்கு புத்தாண்டுக்கு அனுமதி அளிக்கின்ற காரணத்தினால் மத்திய உள்துறை அமைச்சகம் அவ்வப்போது இந்த இங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். மேலும் அவர்கள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணிப்பு கேமரா மூலம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இதை காவல்துறை தலைமை அலுவலகம், தலைமைச் செயலகம் மற்றும் புதுச்சேரி அரசு நிர்வாகம் உள்ளிட்டவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. புதுச்சேரியிலிருந்து ரஹ்மான் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ரஹ்மான், 2021 ஆண்டு மலர்ந்திருக்கிறது, அங்கு கடற்கரையில் மக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் தற்போது அரங்கேறுகின்றன அந்த பகுதியில்? கண்டிப்பா வேதவழி, அதாவது புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய மகிழ்ச்சியிலே இந்த இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் திளைத்திருக்கின்றதை நான் பார்க்க முடிகின்றது. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்தது போன்று அவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை அவர்களுடைய முகத்திலே பார்க்க முடிந்தது. பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல எதிர்பார்ப்பையும் நல்ல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அவருடைய மகிழ்ச்சி இருப்பதை பார்க்க முடியுது. இருந்த போதிலும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடிந்தவுடனே உடனடியாக போலீசார் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தற்போது இங்கிருந்து அதாவது வெளியேற்றப்படுகின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். இருந்த போதிலும் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காந்தி சதுக்கத்திலே தற்போது அதிகமான மக்கள் அந்த பகுதியிலே இருக்கின்றார்கள். அவர்களை தற்போது போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த பகுதியிலே ஏராளமான மக்கள் குவிந்து விட்டார்கள். ஏனென்றால் அதாவது ஆரம்பத்திலே கட்டுப்பாடு இருந்தது. இருந்த போதிலும் மகிழ்ச்சி திளைத்த அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை மீறி அந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. உடனடியாக போலீசார் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புத்தாண்டு கொண்டாட்டம் நிறைவடைந்து விட்டது என்ற ஒரு அறிவிப்பை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பின்பு கடற்கரையில் யாரும் இருக்கக்கூடாது, உடனடியாக அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும். வெளியேறக்கூடியவர்கள் பார்த்தீர்கள் என்றால் சமூக இடைவெளியோ வெளியேறுவதற்கான அந்த பேரிகார்டு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இரண்டடுக்கு பேரிகார்டு என்கின்றது. இந்த பேரிகார்டு மூலமாக சமூக இடைவெளியோடு அவர்கள் உடனடியாக அங்கு அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள். இதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா மூலம் இது கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அவர்கள் முகக்கவசம் அணியப்படவில்லைனால் பல்வேறு இடங்களிலே போலீசார் அவர்களுக்கு அபராதம் வீத்த காட்சியை பார்த்தோம். ஆனால் நேரம் அதிகம் செல்ல செல்லவே போய் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இருந்த போதிலும் இந்த மகிழ்ச்சியான புத்தாண்டை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் போலீசார் அவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த கொரோனா விஷயத்திலே ரிலாக்சேஷன் கொடுக்க இயலாது. இருந்த போதிலும் அவருடைய அறிவிப்பு என்பது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றது. இப்போது பார்க்கலாம், இதே போன்று கிட்டத்தட்ட 6 வாயில்கள் வழியாகத்தான் தற்போது அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது லேக் கஃபேயுடைய எதிர்ப்புறம் வாயில். இதுதான் முக்கியமான சட்டமன்றம் மற்றும் அரசு பொது மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய வாயில். இந்த வாயில் தற்போது பொதுமக்களை வெளியேற்றுகின்றார்கள். தற்போது காந்தி சதுக்கம் தற்போது வெறிச்சோடி காணப்படுகின்றது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டுமே ஒரு 4000 பேர் அங்கு குவிந்திருக்கப்பட்டார்கள். மொத்தமாக அதாவது எப்படியும் போலீசாருடைய கணக்குப்படி ஒரு 10,000 பேர் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் குறைந்தது ஒரு 5,000 பேர் மட்டுமே இந்த கடற்கரையில் குவிந்திருக்கின்றார்கள் பார்க்க முடிகின்றது. மேலும் இந்த கடற்கரைக்கு இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு ஆர்வத்துடன் வந்தவர்கள் உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் கடுமையான கட்டுப்பாடு, கடுமையான நெருக்கடி வர ஏற்பட்டது நகரப்பகுதியிலே. மேலும் கிட்டத்தட்ட நாம் இந்த கடற்கரை சாலையிலிருந்து பேருந்து நிலையம் வரைக்கும் 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே போக்குவரத்து என்பது 2 சக்கர வாகனம் உள்ளிட்ட அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வந்திருக்கக்கூடிய சுற்றுலாவினர், ஏராளமான சுற்றுலா வந்தவர்கள் 7 மணிக்கு அவர்கள் முடித்துக் கொண்டு அவர்கள் விடுதிக்கு சென்று விட்டார்கள். பல்வேறு விடுதிகளிலே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. அதாவது டிஜே போன்ற ஆடல் பாடல் நடனம் உள்ளிட்ட எந்த வித கொண்டாட்டத்துக்கும் தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால் அங்கு எந்த கொண்டாட்டமும் நடைபெறவில்லை.
மேலும் அதாவது புதுச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை வரை சென்னை வழியாக செல்லக்கூடிய சாலைகளிலே 250க்கு மேற்பட்ட ரிசார்ட்டுகள் மற்றும் ஹோட்டல்கள் இருக்கின்றன. அந்த பகுதிகளும் அதாவது இந்த புத்தாண்டு கலையிலிருந்து இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த புத்தாண்டை கடற்கரையிலே பாதுகாப்போடு கொண்டாடப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களை நாம் ஏற்கனவே சந்தித்த போது இந்த கடந்த ஆண்டு பல்வேறு இன்னர்களை சந்தித்திருக்கின்றோம். வீட்டை விட்டே வெளியேற வர முடியாத அளவுக்கு பல மாதங்கள் வீட்டிலே முடங்கி கிடந்தோம். தற்போது அந்த முடக்கிலிருந்து நாம் வெளியேறுவதற்கு இந்த புத்தாண்டு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அதனால் நாங்கள் குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்திருக்கின்றோம், இந்த புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சி என்பது அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திலே தொடர்ந்து நீடிக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் இருப்பது அந்த ஊரிலே நீடிக்க வேண்டும். இந்த ஊரிலே நீடிக்கும்போது அது மாநிலத்திலே நீடிக்கும், அது நாட்டிலே நீடிக்க வேண்டும். ஆகவே அந்த வகையிலே இந்த அரசு என்பது இதில் முற்றிலுமாக கவனமாக இருக்கிறது. பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடத்திற்குள்ளே இங்கு இருக்கக்கூடிய ஒரு 5000 பேரை உடனடியாக போலீசார் அப்புறப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த கொரோனா பரவல் விஷயத்திலே மிகவும் கண்ணுகருத்துமாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே இதற்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற பல்வேறு சர்ச்சைகள் புதுச்சேரியில் நிலை வந்தது. இருந்த போதிலும் புதுச்சேரி என்பது ஒரு சுற்றுலா மாநிலம். புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று அழைக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலே கண்டிப்பான இந்த ஒரு கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு விரும்பியது. இருந்த போதிலும் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது. இதை பொதுமக்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை, அரசு அதிகாரிகளும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே காவல்துறையும் வருவாய்த்துறையும் அதாவது சுகாதாரத்துறையும் மாறி மாறி ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உத்தரவுகள் ஆலோசனைப்படி ஒவ்வொன்றும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது எந்தவித அசம்பாவிதம் இன்றி இவை அமைதியாக நடைபெற்றிருக்கிறது. நாம் பார்க்கும்போது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த புத்தாண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல நலன்களையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நாம் வழங்கும் என்று நம்புவோம். வேதவள்ளி.